இங்க பாருங்க, புது அத்தியாயத்தை எழுத சொன்னா பழைய பகுதியையே நீங்க எழுதிட்டு இருக்கீங்க தொடர்கதையா. இது மூலமாக தான் அத்தனை குழப்பங்களும் அத்தனை சஞ்சலங்களும் அத்தனை தோல்விகளும் துரதிர்ஷ்டமும் நம்மளை தேடிக்கிட்டே இருக்கு. நம்ம நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் தான் நம்ம எண்ணத்தை உருவாக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எண்ணங்களை கலைப்பதற்கு எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்க கிட்ட இருந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் புது புது நம்பிக்கையின் அடிப்படையில் அது புதுப்பிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் பின்னாடி யோசித்து பார்த்தீங்கன்னா வாழ பிடிக்காம தான் போகும். இப்போ இருக்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஃபியூச்சர், அந்த ஃபியூச்சரில் சாயப்பா நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதை நம்ம சந்தோஷமாக நம்மளும் அதை வச்சுக்கிட்டு பல பேருக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க தானே போகுது. இந்த ஒரு மோசமான மனுஷனுடைய வழிகாட்டுதலால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது. நல்வாழ்க்கையை அமைச்சிக்க சொன்னால் ஒரு மோசமான வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இங்கே எல்லா மனுஷனுக்கும் உருவாகிடுச்சு. வெளியில் வெளிச்சம் இருந்து என்ன புண்ணியம், உள்ளே இருண்டு போய் கிடக்குது. ஃபியூஸ் போயிடுச்சுன்னா வெளியில் லைட்டை போடலாம். உங்கள் மனசுக்குள்ளே ஃபியூஸ் போயிடுச்சுன்னா யார் வந்து லைட்டை மாற்ற முடியும், அதுக்கு உண்டான மனிதர் யார், இந்த வேலையை இவர்கள் தான் செஞ்சால் தான் அது சிறப்பாக இருக்கும். அந்த வேலையை நீங்கள் செய்யணுமே, அதை விட்டுட்டிங்களே. மோசமான விஷயம் இந்த தற்கொலை. இதை நீங்கள் போயிட்டு உங்கள் உயிரை மாய்ச்சிக்கிட்டீங்கன்னா அடுத்த பிறவி ஏண்டா பிறந்தோம் இந்த உலகத்தில் அப்படின்னு தினம் தினமும் நம்ம அழுது சாவோம். புரிஞ்சுக்கோங்க. வாழ சொல்கிறாருங்க சாயப்பா. எப்படி வாழ சொல்கிறாரு? ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை நோக்கி வாழ சொல்கிறாரு. உங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்த சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா நீங்கள் என்கிட்ட கேள்விகள் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மாற்றங்களை உருவாக்குறது நம்ம மனசு. அந்த மாற்றத்தை உருவாக்கினா தான் நம்ம செய்யப்படக்கூடிய செயல்களுக்கு போதிய வெளிச்சம் கிடைக்கும். அதை புரிஞ்சா வாழலாம், புரியலன்னா வாழவே முடியாது. சைரா என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு விஷயம் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் நடந்திருக்கு. ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால். ஒரு சைரா வாழ்க்கையை முடிச்சுக்கலா அப்படின்ட்டு ஃபேனில் துணியை மாட்டி தலையை உள்ளே விடுற மாதிரி பிளான். தலையை உள்ளே விட்டால் என்ன ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. உள்ளே விட்டுட்டு சரி ஓகே ஃபைனலாக எல்லா நம்பர்ஸையும் டெலீட் பண்ணிடலாம், இல்லாட்டி பிரச்சனையாயிடும் அப்படின்னு எல்லா நம்பரையும் டெலீட் பண்ண போகும்போது நம்ம அன்பே சாயில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் போகும் இல்லையா, மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீன் பேஜில் ஹோம் பேஜில். அதில் போன உடனே ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை சரி ஃபைனலாக ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டு கேட்டு முடிச்சுட்டு
நம்ம குட் பை சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லி செம பிளான் பண்ணி அந்த ஆடியோவை கேட்டிருக்காங்க. அந்த ஆடியோவில் கேட்க கேட்க அவங்களுக்கு வராத தைரியம், ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது. பிறந்துச்சுன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா காரணம் சாயப்பா அன்பேசாய் மூலமாக சொன்ன வார்த்தைகள். அந்த 30 நிமிஷம் 3 நிமிஷம் மாதிரி போச்சு அன்பேசாயில் கொடுத்த ஆடியோவில். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம், ஒருவேளை நான் போயிருந்தா இன்னைக்கு என் குடும்பம் நடு வீதிக்கு வந்திருக்கோம். நான் சிங்கிள் மதர், எனக்கு வாழ்க்கையில் பல நெருக்கடியும் தோல்விகளும் வந்ததால் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நான் தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் ஆடியோஸை நான் கேட்கும்போது ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி. இனி என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் என்றைக்கோ எப்பையும் செய்ய மாட்டேன், இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு அந்த சைராம் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிற சாயப்பாவோட அருள் நமக்கு கிடைச்சதால மட்டும் இது நடக்குது, இல்லைன்னா நடக்காது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உயிர் இருக்குது அப்படின்றத இது நிரூபணமாயிருக்கு. அன்பேசாயில் அன்பேசாய் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட விமர்சனம், என்ன சாயப்பா பத்தி பேசாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படி இப்படிலாம் யாரோ என்ன ஒன்னமோ சொன்னாங்க. நம்ம அதை எதையும் கண்டுக்கல. நல்லா இருன்னு சொல்றது தப்பா, உன் வாழ்க்கைய மட்டும் பாருன்னு சொல்றது தப்பா, கோபப்படாதுன்னு சொல்றது தப்பா, இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். புதுசா ஏதாவது மந்திரத்தை சொல்றோமா, சாமியோட காதுல போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றோமா? மறந்ததை நினைவுபடுத்துறது தான் என் வேலை. நம்ம எல்லாம் மறந்து போயிட்டோம் சில விஷயத்த. நம்ம கவனங்கள் வேற பக்கம் போகும்போது நம்ம ஏற்கனவே கவனிச்சது மறந்து போயிடும். இது உலகத்துல எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். அதனாலதான் நல்ல பழக்க வழக்கத்தை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்க கவனம் வேற பக்கம் ஈர்க்கப்படும். இது பேசிக் காமனான வேர்ட்ஸ். ஆனா இதுல இருக்கக்கூடிய பின்புலம் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப விபரீதமானது. நாம தொடர்ந்து நல்ல பழக்க வழக்கங்களை செய்யும் போது பிரச்சனை இல்லை. நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னா நீங்க உங்க மனசு வேற பக்கம் கவனம் போகுது. இதை விட பெட்டரா இருந்தா நோ ப்ராப்ளம், இதை விட கீழே இருந்தா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில. இது இன்னைக்கோ நேத்தோ வந்த பிரச்சனை இல்லை, இது பல நாட்களா வருஷங்களா உருவாகின பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறது. இது இன்னைக்கு மட்டும் வரல, இது இன்னைக்கு வந்திருந்துச்சுன்னா இது இன்னைக்கு அடிச்சு விரட்டலாம். இது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அதுக்கு தேவை பல நாட்கள், பல மாசங்கள், பல வருஷங்கள். உறுதிப்படுத்தக்கூடிய வாழ்க்கைய வாழதான் நம்ம சொல்றோம். உறுதி இல்லாத வாழ்க்கை பின்னாடி போறதால அது எப்படி உறுதியான வாழ்க்கை அமைஞ்சிடும்னு எனக்கு தெரியல. நம்ம மனசுல இடம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் வாழ்க்கைய மாத்துது. மனசு எந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்குதோ அங்க யாரு குடி வைக்க போறோம் அப்படின்றது. நமக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆசையா கட்டின வீடு. நீங்க அந்த வீட்டுல வசிக்க முடியாத ஒரு நிலை. நீங்க ஃபாரினோ இல்லை வேற ஊருக்கோ நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க. நீங்க அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க அந்த வீட்டை வந்து கட்டினீங்க, ஆசையாக கட்டினீங்க. இப்போ அந்த வீட்டில் நீங்க இருக்க முடியாத உங்க சொந்த பந்தங்கள் யாரும் அங்கே இல்லை, வேற வழி இல்லை, வீடு போட்டியிருந்தா பிரச்சனை. ஏன்னா மனுஷனுடைய வாசம் அந்த வீட்டில் எந்த வீட்டில் இல்லைன்னாலும் அது பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும். அது வைப்ரேஷன்,
மனுஷனுடைய வாசனை இருக்கணும், இல்லைன்னா பேய்கள் நடமாடக்கூடிய ஒரு இடமா போயிடும். பேய்கள்னா எண்ணங்கள் தான் சொல்கிறேன். பேய்கள்னா உடனே கை கால் அதெல்லாம் இல்லை, நம்ம அதை நம்புறது இல்லை. நம்ம எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் உருவமாக நிற்குது. இதுதான் நம்ம எண்ணங்கள் தான் நாமளே உருவமாக இருக்கிறோம் அப்படின்னும் போது அதுதானே உண்மையாக இருக்க போகுது. இப்போ சந்தோஷம் அப்படின்றத மனுஷன் கிடையாது, சந்தோஷன்றது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி தான் கேட்கக்கூடிய நீங்களும் எண்ணங்களால் தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. ஒவ்வொரு செல்லுலையும், அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் உங்கள் எண்ணங்களை உருவாக்கப்பட்டதாக மட்டும்தான் அமைக்கப்பட்டது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிற அளவில் தான் இருக்கு உங்கள் வாழ்க்கை. எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது செல்ஸ். இந்த செல்ஸை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கணும். எதை வச்சு புதுப்பிச்சுக்கணும்? உயர்வான எண்ணங்களை வச்சு, ஆரோக்கியமான எண்ணங்களை வச்சு, வாழ்க்கைக்கு பிரயோஜனமான எண்ணங்களை வச்சு உருவாக்கிக்கணும். ஆனால் செல்ஸ் இங்கே யாரும் உருவாக்குறதே இல்லை. அதே செல்ஸ் தான் அப்படியே போயிட்டு இருக்கு, கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கு. நாம் தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சிக்காதது ஏகப்பட்டது இருக்குது. இங்கே யாருக்கும் நேரம் இல்லை. அடப்போ, உங்கள் ஆடியோ கேட்குறது 30 நிமிஷம், எனக்கு எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். இருக்கிறவங்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறேன், இல்லை எனக்கு 30 நிமிஷம் ஆடியோ கேட்க நேரம் இல்லை, ஐ ஹாவ் நோ டைம். உங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒதுக்கினீங்க அப்படின்னா எப்படி ஆரோக்கியமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முடியும்? இது என்னோட கேள்வி. இதுக்கு என்ன பதில்? ஆரத்தி எடுக்க நேரம் இல்லை, சச்சரித்தம் படிக்க நேரம் இல்லை, மெடிடேஷன் பண்ண நேரம் இல்லை, இதெல்லாம் செஞ்சா என் வேலை எப்படி அப்படி நம்ம நினைக்கிறோம். சரி, வேலையில் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களா? அது மூலமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? அதுலேயும் இல்லை. அப்போ என்னமோ குறை இருக்குது. குறை இருக்கிறதால தான் வாழ்க்கையே குறையாக மாறுது. அப்போ இந்த குறையை நிவர்த்தி பண்ண என்ன செய்யணும்? அப்போ ஆரோக்கியமான இடத்தை நோக்கி நம்ம பார்வை வைக்கணும், மனசை வைக்கணும், எண்ணங்களை அந்த புது செல்ஸில் உருவாக்கணும். உருவாக்குறதுக்கு பின்னாடி தான் அடுத்த ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும், இல்லைன்னா மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. இங்க வந்து தேன் மாதிரி பேசுறதுக்கு நான் வரல. உங்களுக்கு நீங்க நினைத்தது அனைத்தும் நடக்கும் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால். நீங்க நினைச்சது நடக்கணும், அதுல மாற்றம் இல்லை. தேன் மாதிரி பேசுறதுக்கு நான் வரல, எனக்கு அது அவசியமும் இல்லை. தேனுக்கு பின்னாடி விஷமும் இருக்கலாம். ஆனா நினைச்சது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டா அது ஈஸி. எப்படி நடக்கும்னு சொல்ல வந்தது தான் இங்கே. பல அபூர்வமான விஷயங்கள் எனக்கு கூட தெரிவிக்கலை, ஆனால் பேசும்போது நிறைய விஷயங்கள் வருதுன்றது மட்டும் எனக்கு. நான் விட்டால் 5 மணி நேரம் கூட பேசுவேன், ஆனால் 30 நிமிஷம் 40 நிமிஷத்தில் பேசும்போது தொண்டை என்னமோ வலிக்குது. அப்போ தான் டைம் பார்க்குறோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கான்செப்ட் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். சரி ஓகே, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி முடிக்க வேண்டிய நிலை. நம்ம எது எதுக்கு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்துது. மனசை தப்பான வழியில் கொண்டு போகிறதும் நீங்கள் ஆரோக்கியமான பார்வை உங்கள் மனசுக்குள்ளே இல்லைன்றதால. உங்களுக்குன்னு ஒருத்தன் நான் அப்படின்னு ஒருத்தன் உள்ளே இருக்கா? நீங்கள் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, நானா அப்படின்றீங்க. உங்களுக்கு உள்ள ஒருத்தன் இருக்கா? அவனுடைய டப்பிங் தான் நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கிறவன் சொல்கிறான் நீ செத்து போயிடுன்றான். உங்களுக்கு உள்ளே இருக்கிறவன் சொல்கிறான் வாழ்க்கையில் உன்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறான். உங்களுக்கு உள்ளே இருக்கிறவன் சொல்கிறான் நீ வேஸ்ட்டு, நீ ஒரு அட்டக்கத்தின்றான்.
உங்களுக்கு உள்ள இருக்கிறவன் சொல்றா, அவனை ஏன் இன்னும் பழி வாங்காம இருக்க அப்படின்னு. உள்ள இருக்கிறவன் ஆடு ஆடு ஆடுன்னு ஆடுறான். அவனை என்ன பண்ணணும், குச்சிய வச்சு அடி அட்டி அட்டி அடின்னு அடிக்கணும். நீ பேசுவியா பேசுவியா பேசுவியா. அவனை அடக்க தெரியல, அவனை அடக்க தைரியம் இல்லை. ஏன்னா அவன் மிஞ்சிட்டான், அவன் சொல்றத மட்டும்தான் நாம செய்யறோம். அந்த அவனை தேடி கண்டுபிடிச்சு உத கொடுக்கணும். உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்க எடுத்தாதான் அவன் பயப்படுவான். சில பேர் பெரிய டிராமா பண்ணுவாங்க, ஒரே நாளில் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறது என்ன, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது என்ன, அவ்வளோ. அடுத்த நாள் 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் 8:30 மணிக்கு எந்திரிப்பான். இவனுக்கு ஒரு நாள் முதல்வர் மாதிரி, ஒரு நாள் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆஹா, நான் அப்படி இப்படி நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எஸ், அடுத்த நாள் ஆலயம் காணும், அட்ரஸையும் காணும். இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்குது. நமக்குள்ள ஒரு மலைப்பு, இவ்வளோ வேலை செய்யணுமா, வேலை செய்யவே முடியாத சூழ்நிலையில் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். கண்ணு இருக்கு, காது இருக்கு, எல்லா புலன்களும் பர்ஃபெக்டா இருக்குது. எதுல பர்ஃபெக்டா இருக்குது, தீங்கு செய்வதில் மட்டும். தீங்கு செய்யறதுலயும் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம். உங்களுக்கு புரியுதா இல்லையா, தீங்கு செய்யறதுல கூட நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம். ஸோ எனர்ஜி ஏதோ ஒரு வகையில் வேஸ்டாக போயிட்டே தான் இருக்கு. ஒரு பசிக்கிறவ கண்டதை சாப்பிட்டோம் பசியை போக்கிக்கலாம், நல்லதை சாப்பிட்டோம் பசியை போக்கிக்கலாம். அவன் எந்த மாதிரியான உணவு எடுக்கிறான்றதை பொறுத்து தான் அவன் இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, தொடர்ந்து ஒரு வருஷம் ஒரு 20 வயசு ஆன ஒரு மனுஷன் தொடர்ந்து நைட்டு 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 புரோட்டா, ஒரு 8 புரோட்டா 10 புரோட்டா சாப்பிடுட்டோம், தொடர்ந்து சாப்பிடணும். அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்க என்ன ஆகுதுன்னு, என்ன ஆகும். சுகர் கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் பசிக்கு தான் சாப்பிட்றீங்க. பசிக்கு என்ன சாப்பிட்றீங்க, ஏன் நம்ம சாப்பிட்றோம், வாழ்றதுக்காக. அப்போ நீங்கள் ஆரோக்கியமானதை சாப்பிட்டா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். பசிக்குதுன்னா ஆரோக்கியத்தை தேடி போகணும். அதே மாதிரி தான் எண்ணங்களும், எண்ணங்கள் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எதை நோக்கி மேயுதுன்றதான் முக்கியம். மாடு எப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எண்ணங்களும் மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அது நிற்காது. 24 hours நீங்கள் தூங்கும் போது கூட உங்கள் எண்ணங்கள் எதை பற்றி திங்க் பண்ணும். அது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னா அது கனவுன்னு சொல்லி அடுத்த நாள் நம்ம சொல்கிறோம். என்ன ஒருத்தன் துரத்துனான் வெட்டுனான் குத்துனான் அப்படின்னு. செத்தவங்க என் கனவுல வந்தாங்க, என்னை வந்து வா கூப்பிடு இப்பயே கிளம்புன்றாங்க. உடனே நம்ம ஆளுக்கு ஒரே பயம், ஐயோ என்ன பாது. இந்த கனவுகள் இன்னைக்கு மட்டும் இல்லை, பல வருஷங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கு. உங்கள் கனவோட ஒரு விழிப்புணர்வோடு உங்கள் கனவை பார்த்துருக்கிறதால உங்களுக்கு அது பயம். அப்போது கனவே இல்லாமல் நீங்கள் தூங்குனீங்களா, எண்ணங்களுக்கு இடவே இல்லையா உங்கள் மனசில். தியானம் பண்ணும்போது கூட எண்ணங்களை கட்டுப்படுத்துவது, எண்ணங்களை யாராலையும் எங்கேயும் கட்டுப்படுத்த முடியாது. நான் சாதாரணமான மனுஷன், ஆனால் எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியுதுன்னா, இதை வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வச்சு நடத்துகிறவங்களாம் சொல்கிறாங்க, எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி. எண்ணங்களை கட்டுப்படுத்துகிற செத்து தான் போகணும். எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை ஒருமுகப்படுத்தணும், மனதை ஒருமுகப்படுத்துறது தான். அதுக்கு தான் எண்ணங்களை வந்து ஒரே இடத்துல கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், ஏதாவது ஒரு வார்த்தையை தியானி, இல்லை மூச்சு காத்த தியானி. நம்ம மூச்சு காற்றை தியானிச்சுக்கிட்டு இன்னொரு சில விஷயத்தை நம்ம யோசிப்போம். நம்ம தெருவில் நடந்த கொழாயடி சண்டையாக இருக்கும், இல்லை நம்மளை யாராவது புகழ்ந்து பேசுனதாக இருக்கும். ஒன்று,
நமக்கு சந்தோஷமானதை நினைப்போம், இல்லை நமக்கு துக்கமானதை நினைப்போம். சந்தோஷமானதை நினைச்சா கூட ஏதோ தட்டி கொடுக்கலாம், ஆனால் துக்கமானது தான் நம்ம அதிகமாக நினைப்போம். இது நிறைய பேருக்கு ஒரு விஷயம், நான் தியானம் செஞ்சேன், எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதாவது இவங்க வந்து ஒரே நாளில் தியானம் செய்வாங்களா, 20 நிமிஷம் பண்ணுவாங்களா, ஆனால் இவங்களுக்கு எந்த எண்ணங்களும் வந்துடக்கூடாதான். எங்கள் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது தான் மனுஷன்னு நம்ம சொல்கிறோம், அது வராமல் எப்படி இருக்கும்? அப்போ அது வரதான் செய்யும், வந்தால் அலோ பண்ணணும், வந்தால் அலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நிலை வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கவனம் ஒரு இடத்துல மட்டும்தான் போகுது. ஸோ கவனம் வச்சு தான் நம்ம தியானம் பண்ணுறோம். இன்னும் நிறைய தியானம், இப்போ நம்ம பண்ணுறது எல்கேஜி, ஆக்சுவலாக செம்ம தியானம், பக்கா தியானம், ரிசல்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு தியானம் இருக்குது, என்ன தெரியுமா? புருவமத்தி தியானம். அந்த புருவமத்தி தியானத்தை கண்களால் மூடின மாதிரி அந்த புருவத்தை நினச்சி தியானம் பண்ணலாம், இல்லை கண்களை திறந்த மாதிரி புருவத்தை பார்க்குற மாதிரி பார்த்தோ தியானம் பண்ணலாம். கண்களை திறந்து பண்ணும்போது கண்களுக்கு சில நேரத்தில் வலி ஏற்படும். அதே மாதிரி விளக்கு தியானம், இது வள்ளலால் அடிகளாருடைய தியானங்கள். இதெல்லாம் அவர் மிகப்பெரிய ஒரு மருத்துவர், வள்ளலார், ராமலிங்க அடிகளார். அந்த வள்ளலாரை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அம்மா அப்பாவோட ஊர் அந்த ஊர், அப்பாவுடைய பூர்வீகம் அதுதான். நம்ம வந்து சின்ன வயசில் வந்து இருந்தது எல்லாமே சிதம்பரம், அந்த மெய்கால் ஸ்ட்ரீட்டு, வடக்கு ஸ்ட்ரீட்டு ஏதோ சொல்லுவாங்க, அந்த இடம்தான். புவனகிரியில் ராகவேந்தர் பிறந்தாங்க, பரங்கிப்பேட்டையில் மகா அவதார் பாபாஜி, அவருடைய உண்மையான பெயர் நாகராஜன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரஜினி மூவி எடுத்திருப்பாங்க பாபா, அவர் பிறந்த இடம் பரங்கிப்பேட்டை. அந்த சிதம்பரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் புண்ணியமான பூமிகள், ஒரு பக்கம் வள்ளலாறு, ஒரு பக்கம் ராகவேந்திர சுவாமிகள், ஒரு பக்கம் பாபாஜி. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை, கண்ணுக்கு தெரியாத எத்தனை முனிவர்கள், எத்தனை ரிஷிகள், எத்தனை சித்தர்கள் இருந்தாங்கன்னு யாருக்கு தெரியாது? அதனால் எது எதெல்லாம் நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நாம் எடுத்து முயற்சி பண்ணுறோம், அதை தவற விட்டு தவற விட்டு தான் வேதனைக்கு மேலே வேதனை ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த உங்களுக்குள்ள ஒருத்தன் அயோக்கியம் இருக்கான் பார்த்தீங்கல்ல, அந்த அயோக்கியம் காட்டுற வழிகாட்டுதல் படி தான் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அயோக்கிய, அந்த அயோக்கியனை, அயோத்தின் வருது சாரி, அந்த அயோக்கியனை தூக்கி எரிஞ்சிட்டு அயோத்தியில் யார் இருக்கா? ராமர். அந்த மாதிரியான உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட தெய்வத்தை உள்ள வச்சு அந்த தெய்வத்தின் படி, அந்த தெய்வத்தோட வழிகாட்டுதலின் படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா கசக்குமா? நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திலையும் பல விஷயங்களை செய்யாமலே நாம் இருக்கோம். புது புது விஷயங்களை நாம் அத்தியாயத்தையே ஆரம்பிக்கலை. ஏற்கனவே உடுந்து போன, நொந்து போன விஷயத்தில் மட்டும்தான் நாம் பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் முடிவரை முடிக்கலை. நீங்கள் அதுக்கு முடிவரை முடிச்சிங்கனாலும் முடிவரை முடிக்கலை, கண்டினியூ பண்ணி தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் டெய்லி அதை எழுதிட்டுருக்கீங்க. அந்த சாப்டர் வேண்டாம், அதை தீய வச்சு கொளுத்திடுங்கள. புது அத்தியாயத்தை ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியாது? நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்ககிட்ட தான் பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது. உங்க அத்தியாயத்தை வேற யாராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் என்னென்ன உங்களுக்கு தேவையானதோ அத்தனையும் உங்க காதுக்கு வரும். நீங்கள் அந்த அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணாமல் எந்த ஒரு பக்கத்தையும் எழுத முடியாது, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் காதில் கேட்டாலும் மனசில் நிறுத்தினாலும் அதை செயல்படுத்த முடியாமல் போகும். இப்பயே சொல்கிறேன், வாழ்க்கைன்றது ஒரு வண்ணத்து பூச்சி தான், வண்ணமானது தான் வாழ்க்கை.
நாம தான் அந்த வண்ணத்தை பார்க்காம ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்குறோம். கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது, அத்தனை வண்ணங்களும் ஒரே வண்ணமாக மாறி போகுதா இல்லையா? நீங்களாக தான் அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டீங்க, அந்த கண்ணாடி நீங்கள் தான் மாட்டுனீங்க. கண்ணாடி அவுத்துட்டு பாருங்க, அப்போ தெரியும் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதை சொல்கிறேன், வெளியில் இருக்கிறத நான் சொல்லலை. வெளியில் கண்டது நடக்க தான் செய்யும், கண்டது நடக்கும். எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். முகம் சொலிக்கிற வைக்கும் நடக்கும், நடந்து தான் தீரும். எவ்வளோ பெரிய மோசமான இடத்துல இருந்தாலும் உங்களுடைய சுவாசம் மட்டும் சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களும் அற்புதங்களும் இந்த உடம்புக்குள்ள மனசுக்குள்ள ஆழமாக இருக்கு. அதனால தான் நல்லது கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகுது. அப்போ என்ன தெரியுது, கெட்டது மட்டும் தெரியுது. கெட்டதை மட்டும் நம்ம உற்று நோக்குறோம். அது நமக்கு பிடிக்கலனாலும் அது பிடிச்சிருக்கு. பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செய்வோமா? ஏன் திரும்ப திரும்ப செய்கிறோம்? செய்கிறதுக்கு காரணமே திரும்ப திரும்ப அதுக்குள்ளே உழுந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அந்த அத்தியாயத்தை முடிக்கலை, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே நிறைய பேர் கேட்கும்போது ஒரு கேள்வி, எல்லாமே சரியாக பண்ணுறேன், ஏன் வாழ்க்கையில் இன்னமும் பிரச்சனைனா? நீங்கள் சரியாக பண்ணுறீங்க, நீங்கள் நினைக்கிறதால அது சரியாயிடாது. நீங்கள் நினைக்கிறீங்க சரியாக பண்ணிட்டோன்னு, இப்படி நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயந்தான் தப்பாக போய் நிற்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஆழமான மனசு, ஆழமான எண்ணங்களை உருவாக்கணும். உங்கள் எண்ணங்கள் எங்கே உருவாகுது, எப்படி உருவாகுது, யாரால உருவாச்சு? நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக, ஆனால் ஏதோ ஒரு மனுஷன்தான் உங்கள் எண்ணத்தை மாற்றி கூட அமைச்சிருக்கலாம். ஒரு நல்ல அருமையான மனுஷன், அவனுக்கு குடி போதை எதுவுமே கிடையாது, சுத்தமான மனுஷன். அவனுக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது, அவன் நண்பனை தேடி போகிறான், நான் நல்ல மனுஷன், நான் நல்ல சிறப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்திவாரத்தை அவன் சொல்கிறான், அஸ்திரத்தை சொல்கிறான். இப்படிலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபுல்லாக கோட் ரெடி, நல்லா படுத்து தூங்கு, தெளிவாகிடுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு. இவனுக்கோ பிரச்சனை தாங்க முடியல, இவனுக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, சரி இவன் சொல்கிற மாதிரி ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ இத்தனை நாள் நீ நல்லா இருந்த, நல்லவனாகவும் இருந்த, வல்லவனாகவும் இருந்த, ஆனால் உன் மனசில் பலம் இல்லை, அதனால் பலத்தை இழந்ததால் நீ பலகீனம் ஆனதால் இன்னொன்று உன் ஃப்ரெண்டை தேடி போன. அவன் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியும் தண்ணி அடிச்சுட்டு தான் இருந்தான், அப்பையும் உனக்கு தெரியும். ஆனால் நீ பலம் இழந்து காணப்படுறதால உனக்கு ஒரு வழி தேவைப்படுது இப்போ, அதனால் நீ அந்த சாக்கடையில் போய் மாட்டிக்கிட்ட. இப்போது அவனை விட நீ 10 மடங்கு அதிகமாக குடிக்கிற, இதான் பிரச்சனை. அப்போ உன் மனசை கலைச்சது யாரு? உன் மனசை ஏன் கலைச்சாங்க? நாம தான் கலைச்சோம். நம்ம வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ள துணிவில்லாத கோழையா இருந்ததால, பயந்ததால. பயம் கோழை எல்லாம் ஒண்ணுதான். பயம்னா இங்க எல்லாருக்கும் சந்தோஷம், கோழைனா கஷ்டம். என்ன நான் கோழையா? அதெல்லாம் எப்படி தெரியுமா? சில சாயராம்கிட்ட நம்ம பேசும்போது நானும் அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னமும் இவங்க வந்து அதே இடத்துல யாராவது ஏதாவது ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இவங்க வாழ்ந்துட்டா அது பிரச்சனை அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே அந்த இத்து போன நானுன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் கெடுக்கிறது. யாராவது உன்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு நீ ஒத்துக்காத, நீ கோழையா, நீ தைரியசாலி இல்லை அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்படியா ஓகே, அதுக்கு மேலே என்னால் பேச முடியல. அங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க ஒத்துக்கிட்டா அது அவமானன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நான் பார்க்குறேன், நிறைய பேரை பார்க்குறேன்.
அது ஏற்றுக்க முடியல. அது ஏற்றுக்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசினாலும் அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தவங்களோட சைக்காலஜிக்கல் அவங்க பேசும்போதே என்னால் ஒரு சில விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடியுது சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால். இதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. உண்மையிலே சொல்கிறேன், சில பேர் பிரச்சனைன்னு ஒருத்தவங்க என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா முதல்ல உங்கள் மைண்டை நியூட்ரலாக வச்சுக்கோங்க. நியூட்ரல்னால் சரிசமமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க. நீங்களாக ஒரு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட பேசுறது அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பலன் தராது. அதனால தான் நான் தனிப்பட்ட முறையில் யாருக்கிட்டேயும் எங்கேயும் பேசுறதே இல்லை. எனக்கும் நிறையா பேசணுன்ட்டு ஆசை இருக்குது, ஆனால் பேசுகிறதால தனிப்பட்ட முறையில் பேசுகிறதால எந்த பிரயோஜனமாக அது இருக்குதானே இல்லை. ஒன்று, அவங்க பழைய கதையை திரும்ப பேசுவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், அன்பே சாயில கூட நிறைய பேர் பேச்சுக்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு குரூப்பில். யார் யாரெல்லாம் அதிகப்படியாக பேசுகிறாங்களோ அவங்கள குரூப்பை விட்டு ரிமூவ் ஆகிறதுக்கும் வழியை கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இங்கே பேசுறதுக்காக வரல, இது என்டர்டெயின்மெண்ட் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. இது வந்து ஆரோக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டும் கூட உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்களே ஃபீல் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய தர்ம சங்கடத்துக்கு வழிவகுக்குது. ஸோ நம்ம மைண்டு எப்பயும் நியூட்ரலாக இருக்கணும், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டினா பிரச்சனை. சில பேர் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களும் பிரச்சனை தான். சில பேர் அதிகப்படியான நம்பிக்கை இருப்பாங்க, அவங்களும் பிரச்சனை தான். எப்போ அவங்களுக்கு வேறு வழியே தெரியாதா? இடையில் ஒரு வழி இருக்கு, அற்புதமான வழி, ஆனந்தமான வழி, நல்வாழ்க்கைக்கு உகந்த வழி. இந்த நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் அப்படின்ற ஒரு இத்துப்பணம் இருக்கால, ஒரு அயோக்கியம் இருக்கால, அவன் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறான். இதை பார், யாரோ தோத்துட்டா, ஏதோ ஒரு மூவியில் சொல்லுவாங்க அஜித், உலகமே வந்து தோத்துக்கிட்டாலும் உன் தோல்வியை ஒத்துக்காதுன்னு. பைத்தியகாரத்தனமான முடிவு அது. அவங்க ஒரு சினிமா படத்துக்கு டைலாக்ஸுக்கு கைத்தட்டுறதுக்காக வச்சுக்கிறாங்க. நாம் தோல்வியை ஏற்றுக்கல, தோல்வியை ஒத்துக்கிறது இல்லை, இதுதான் பிரச்சனையே. தோல்வியை ஒத்துக்கிட்டா அவமானம்னு நினைக்கிறோம். நீங்கள் போராடக்கூடிய ஒரு குழந்தைங்களாக இருக்கணும். சினிமா படத்தில் வர டைலாக்ஸு எனக்கு பிடிக்கும், ஆனால் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அந்த நான் அப்படின்ற ஒரு மனுஷனால தான் அத்தனை சங்கடங்களும் வருது. பெற்றவங்க கிட்ட கூட தோல்வியை ஒத்துக்காத மனிதர்கள், அந்த வீராப்பு, அந்த வீராப்பு வாழ்க்கையில் நல்லதை சேர்க்கணும்னா நீங்கள் வீராப்பாக இருங்க, ஆனால் அது அழிவை தேடி கொடுக்குதே. அந்த அழிவு தான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. நான் அப்படின்றவன் நல்லவனாக இருந்தால் கூட அவன் வீழ்ச்சி அடைகிறான். அந்த நான் அப்படின்றத நீங்கள் எங்கேயும் பயன்படுத்தாமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம். அதனால் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை பிளாங்காக வச்சுக்கிட்டு நம்ம கேள்விகள் கேட்கும்போது தான் அந்த பதில்கள் படிச்சிடும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தானே தவிர இது எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. யாராவது என்ன, இப்போ நீ என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னா அப்படியான்னு யோசிப்பேன். இல்லை இல்லை, நான் அப்படி பண்ணேன்னு சொல்லி விவாதம் பண்ண மாட்டேன். ஒரு வேலையை மேலே பழைய சுமத்துறதுக்காக அவங்க சொன்னால் கூட அதை நான் சிரித்த மாதிரி விட்டுருவேன் நான். ஏன்னா இப்படி நிறைய மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க. உண்மையாக தப்பை சுட்டி காட்டுற மனிதர்களும் இருக்கிறாங்க. சில பேர் பொய்யா சுட்டி காட்டி அது மூலமாக நம்ம மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேங்கும் நம்ம கூட சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கணும்? அன்னப்பறவை மாதிரி. அன்னப்பறவை தெரியும் உங்களுக்கு, தண்ணியும் பாலையும் வச்சா அந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு போயிடுமா? அந்த மாதிரி கற்பூர புத்தி, கற்பூர மனசு நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இதில் இருந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு நாம் போக முடியும். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அயோக்கியனை இன்றைக்கி தீயை வச்சு கொளுத்தலாமா? எத்தனை பேர் கொளுத்த ரெடியாக இருக்கீங்க? புது அத்தியாயத்தை எழுதலாமா? கண்டினியூ பண்ணாதீங்க எந்த ஒரு அத்தியாயத்தையும். ஸோ நல்லா உள்வாங்கி பாருங்கள். இந்த ஆடியோ கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆழ்ந்து சுவாசிங்க.
ஒரு 10 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ அப்பா உங்கள் மனசில் என்ன படுதோ அதை டைரியில் எழுதுங்க, அதான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைராம். சாயிரா சாயிரா.